காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த பல நாட்களாக பெரியவருடைய சிந்தனைகள் அவைகளை நான் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லி வருகிறேன். பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள், பெரியவர்களுக்கும் பெரியவருக்கும் பக்தர்களுக்கும் இடையே நேரிட்ட பல அனுபவங்கள், இவைகளையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நான் நிறைய பல ஆண்டுகளாக பேசி வந்ததிலே பேசியிருக்கிறேன். பலர் என்னை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்னா, பெரியவர் சொன்ன அற்புதமான கருத்துக்கள் எவ்வளவோ இருக்கிறது, அவைகளையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்போக, நான் இப்பொழுது அந்த அவர் சொன்ன அந்த கருத்துக்களை புத்தகங்களிலே இருந்து எடுத்து உங்களுக்காக நான் இப்பொழுது கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் நம்முடைய கல்வி எப்படிப்பட்டது, முந்தைய குருகுல வாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, நாம் நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட சான்றோர்களாக திகழ்ந்திருந்தார்கள், இன்றைய விஞ்ஞானத்திற்கு துளியும் சளைக்காத ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான முறை அந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறது, ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று பல உதாரணங்களை கொண்டு பெரியவர் அப்படியே வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். புராணத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு கேட்கின்றவர்களுக்கு வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது, நம்ப முடியல, பொய்யா தெரிகிறது. பூமி சுற்றுவதை நாம் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டுமாம் அப்படியெல்லாம் கிடையாது. இவர்களுக்கும் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் என்பதை நினைவில் கொண்டால் அவர்கள் பெற்றிருந்த அறிவின் பெருமை புலனாகும். இது பெரியவருடைய வார்த்தை. அப்பைய தீட்சிதர் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவரின் தம்பியின் பெயர் நீலகண்ட தீட்சிதர். அவர் திருமலை நாயக்கரிடத்தில் மந்திரியாக இருந்தார். மதுரையில் இருக்கக்கூடிய திருமலை நாயக்கரிடத்தில் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார் நீலகண்ட தீட்சிதர். அவர் ஓரிடத்தில் அப்பைய தீட்சிதரை ஸ்துதி செய்கிறார், அதாவது அப்பைய தீட்சிதரை புகழ்ந்து அவர் வந்து சொல்லுகிறார். அதில் பூமி சுற்றுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார், அதாவது அவரை பற்றி புகழ்ந்து பேசும் பொழுது பூமி சுற்றுகிற ஒரு கருத்து அதில் காண கிடைக்கிறது. எப்போ 400-450 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் அவர் பாடின ஒரு பாடலில், அதாவது அந்த பாடல் அப்படியே சொல்கிறார், அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதில் பூமி சுழலுகின்ற அந்த குறிப்பு காணப்படுகிறது. அடுத்து ஈஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயர் கேள்விப்பட்டிருப்பலாம். பூமி, ஜலம், வாயு, அக்னி, ஆகாசம், சூரியன், சந்திரன், எஜமானன். இப்போ நான் சொன்ன இந்த 8 மூர்த்திகள், எஜமானன் என்பது யாகம் செய்யும் எஜமானனை குறிக்கும். ஈஸ்வரனுடைய இந்த 8 மூர்த்திகளில் 7 மூர்த்திகள் பிரமாணமுடையவனாக, அதாவது சுற்றுபவையாக இருக்கின்றன. அப்பைய தீட்சிதர், அதாவது அவர் சொல்கிறார், அவர் தான் என்னும் தீட்சிதர் என்ன, அவர் நீலகண்ட தீட்சிதர் வந்து அப்பைய தீட்சிதரை பார்த்து தானே பாடுறார். அவர் சொல்கிறார், அவர் தான் வந்து இந்த இடத்துல எஜமானன். அவர் சொல்கிறார், என்னும் அப்பைய தீட்சிதர் என்னும் மூர்த்திக்கு மட்டும் பிரமாணமாகிய சுற்றுதல் இல்லை, அவரை சுற்றுதல் இல்லை என்று அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த 8 பேர் இருக்கார் சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தால் தான் பூமியும் சுற்றுகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆரியபட்டர், வராகமிகிரர் முதலிய கணித சாஸ்திரிகள் பூமி சுற்றுகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய மிக பழைய சூரிய சித்தாந்தத்தில் பூமிக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகாசத்தில் ஏன் இந்த கிரகங்கள் விழாமல் நின்று கொண்டிருக்கின்றன, ஆகர்ஷண சக்தியால் இப்படி நிற்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு அருமையான விஷயங்களை பல யுகாந்திரங்களுக்கு முன்பே தெரிந்து வைத்திருந்து அதை எழுதியும் வைத்து அதை சாஸ்திரமாக நமக்கு தந்துவிட்டும் சென்றிருக்கின்ற நம்முடைய சான்றோர்கள், அவர்களை கொண்ட நம்முடைய மதம் எவ்வளவோ பழமையானது என்று நமக்கு தெரிகின்றது. ஆகவே ஒரு காலத்தில் எங்கும் நம்முடைய மதம் இருந்தது, அதாவது இப்போ இருக்கிற இந்திய தேசத்தில் மட்டும் இல்லை, இந்த பாரத் இந்த உலகம் முழுக்க, உருண்டையான இந்த உலகம் முழுக்க நம்முடைய மதம் இருந்தது, இருந்திருக்க வேண்டும். எல்லாம் நம் தேசமாக இருந்தது. நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள் தாம் அங்கங்கே இருக்கிறார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன, இன்னும் அகப்பட்டு கொண்டும் வருகின்றன. அறிவுக்கடலை கடந்து அதனால்
பாராங்கதர்கள் என்று பெயர் பெற்ற நம் முன்னோர்களின் வழியை கடைபிடித்தால் எல்லா மதங்களும் நம் மதங்களாகும், எல்லா அறிவுகளும் நம் அறிவாகும். என்ன ஒரு தீர்க்கமான ஒரு கலையை ஒரு கருத்தை சொல்லுகிறார் பாருங்கள். எல்லா மதம் அவர் வந்து நாம் தான் வசத்தி, மற்றவர்களெல்லாம் தாழ்த்தி, அந்த பக்கம் போகாதீங்க, பார்க்காதீங்க, உங்களோட பேசாதீங்க, கொள்ளாதீங்க, இப்படியெல்லாம் அவர் சிந்திக்கல, அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. ஒரு 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 காலம் பூரா இந்த பூமி பூரா நாம் தான் இருந்தோம். காலத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இதெல்லாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வேறு, நாம் வேறு இல்லை என்று ரொம்ப, நாம் தான் அதில் முதல், நாம் தான் ஆதி, நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தது, நமக்கு நம்முடைய அந்த வலிமை தெரியணும். அப்போ நாம் வந்து நம்மளை தாழ்வாக கருத மாட்டோம், மற்றதை ரொம்ப வசதியாகவும் நினைக்க மாட்டோம். யாரையும் மட்டமாகவும் நினைக்க வேண்டாம், நம்மளை நாம் தாழ்வாகவும் கருத வேண்டாம். இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் இத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்லுகிறார். இப்படி நம்முடைய மதத்தினுடைய தொன்மை பற்றி சொல்லும் பொழுது, நம்முடைய சாஸ்திரங்களுடைய சக்தியை பற்றி சொல்லும் பொழுது, கலையை பற்றியும் பெரியவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அது என்னன்னாக்கா, கலா என்கின்ற சமஸ்கிருத வார்த்தை கல்வி என்கின்ற தமிழ் சொல், கல்ச்சர் என்கிறது ஆங்கில பதம், கொலே என்கின்ற பிரெஞ்சு வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்றே. அந்த வார்த்தைகளை சொல்கிறார். கலா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, கல்வி அப்படிங்கிறது தமிழ் சொல், கல்ச்சர் அப்படிங்கிறது ஆங்கில பதம், கொலை அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மூலம் ஒன்றே. இந்த நாலு இது சொன்னார் இல்லையா, மூலம் ஒன்றே. கலை சர்வதேசத்தையும் தழுவுகிற விஷயமாதலால் வார்த்தையும் அந்த சத்தம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது அல்லவா. அதை சொல்கிறார், கலா என்றால் எப்பொழுதும் வளருவது என்று பொருள், அதுக்கு தேவையே கிடையாது, அது வளருவது என்று பொருள். சந்திரகலை என்கிறோமே அதுபோல, பிறை தினந்தோறும் வளர்வது போல் மன வளர்ச்சியை தருவது கலை, முடிவே இல்லாமல் வளர்வது இது. கற்றது கைமண் அளவு என்று சரஸ்வதியே கற்றபடிதான் இருக்கிறாளாம். கலைச்சிறப்பே கல்ச்சர் கலாச்சாரம் என்று இதை சமீப காலமாக நாம் சொல்கிறோம். பண்பு பண்பாடு என்பது பழைய வார்த்தை. உயர்ந்த எண்ணம் வளர்ந்து வளர்ந்து பல கலைகளாக உருவெடுத்திருக்கிறது. உயர்ந்த எண்ணங்கள் ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு விதமாக உருவெடுத்திருக்கின்றன, ஒவ்வொரு விதமாக உருவெடுத்து, சிற்ப ரூபமாக, சித்திர ரூபமாக, நாட்டிய ரூபமாக, காவிய ரூபமாக, சங்கீத ரூபமாக, தியாக ரூபமாக, சேவை ரூபமாக, தான ரூபமாக, இப்படி பல உருவங்களாக உயர்ந்த எண்ணம் வெளிப்படுகிறது. இந்த உயர்ந்த எண்ணம் உயர்ந்து விரிந்து எடுத்துக்கொள்ளுகிற உருவமே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு, உலகம் முழுக்க ஒன்றாகிவிட வேண்டும் என்று எண்ணுகிற அன்பில் பிறப்பதே மிகப்பெரிய பண்பாடு. இதுவே தலையாய கலை. பதினெண்கீழ் கணக்கின் மூலம் பல அரிய பெரிய விஷயங்களை உணர்த்தி நம் தெய்வ தமிழுமே பதினெட்டுக்கு ஏற்றம் தந்து பேசுகிறது. அகவாழ்வை செப்பனிட்டு கொள்ள பகவான் வியாசரது திருநாளை இந்த ஆடி மாதத்தில் தான் குரு பூர்ணிமாவாக நாம் கொண்டாடுகிறோம். எழுத்தறிவித்த அவரை இறைவனாகவே போற்றுகின்றோம். இந்த ஆடி மாதத்திலேயே இகவாழ்வுக்கு வழி சமைக்கும் பொன்னித்தாய் பதினெட்டாம் பெருக்கு, ஆடி மாதத்தில் தானே பதினெட்டாம் பெருக்கு, பதினெட்டாம் பெருக்கு கொண்டாடுகிறாள். இப்படி கூறும்பொழுது மனதை ஏதோ இடறுகின்றார் போல் தோன்றுகிறது அல்லவா. பதினெட்டாம் படியேறி சுழித்து கொண்டு ஓடிய காவிரி தாயின் மடியில் இப்பொழுது நீர் எங்கே பாய்கிறது, சுடு மணல் அல்லவா ஓடுகிறது. இப்படி வாட்டமுறும் வேளையில் வான் புகழ் வள்ளுவன் வான் சிறப்பு பாடி நீரின்றி இவ்வுலகம் மட்டுமல்ல அவ்வுலகமும் அமையாது என்று கூறுகிறார். அவ்வுலகம் என்னும் பொழுது அவருக்கு அவன் நினைவே வருகிறது. அவன் அருள்மழையை பெய்துவிட்டால் யார் எப்படி அணை கட்டி தடை போட முடியும்? எனவே அவன் அருளை வேண்டுங்கள் என்று அவர் வந்து இந்த இடத்துல அவன் அருளால் அன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதாவது இந்த விஷயத்துக்கு அதாவது அப்படியே ஒரு டிராவல், ஒரு ஒரு அழகான ஒரு 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 ஓட்டம் ஓடுகிறார். அப்படி பல சிந்தனைகளை நமக்குள்ளே இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார். அதுவும் இந்த கலையை பற்றி சொல்லி அவர் நமக்குள்ளே மூட்டி இருக்கிற தாக்கம் இருக்கிறது பாருங்கள். அதெல்லாம் வந்து யோசிக்க யோசிக்க நமக்கு ரொம்ப ஆனந்தமாக நமக்கு இருக்கிறது. நமக்குள்ளேயும் பல வெளிச்சங்கள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும்
காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே